ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப தீராத துயரத்தில் இருந்துட்டுருக்கார். வீட்டில் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, நான் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வந்து தொழில் நல்லா நடக்க மாட்டேங்குது, தொழிலாளர்கள் பூரா என் கூட கோவமாக இருந்துட்டுருக்கேன், எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அவர் என்ன பண்ணுறார், நேராக ஒரு குருஜியை சந்திக்க போகிறார். அந்த குருஜிக்கிட்ட அவர் போய் மன்றார், சுவாமி நிம்மதி வந்து எந்த கடையில் கிடைக்கும், நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது, நிம்மதிங்கிறது என்ன செயலில் இருக்குது, நான் எல்லாத்தையும் விட்டுட்டா எனக்கு நிம்மதி வந்துடுமா, இல்லை நான் இதில் இருந்தால் எனக்கு நிம்மதி வருமா, இப்படி பல கேள்விகளை நிம்மதிங்கிற பேச்சை வச்சு ஒரு 10 அடுக்கு எடுக்கிறேன். அப்போ குரு கேட்டார், அப்படியாப்பா சரி, இன்றைக்கி போயிட்டு நீ வந்து ஆசிரமத்தில் முழுசாக தங்கிட்டு நாளைக்கு ஆசிரம வேலையெல்லாம் பண்ணிவிட்டு எங்கிட்ட வான்னு சொன்னார். அப்போ அந்த ஆசிரம வேலையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா இது இவட்ட பதில் கேட்டால் பதில் கிடைக்கல, சரி நம்ம செய்வோமேன்னு போகிறார். நல்லா குரட்டை விட்டு தூங்குறார். அடுத்த நாள் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறார். ஒரு ஆசிரமவாசி வந்து அவர்கிட்ட, சாமி சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கல், அவர்கிட்ட அவர் கோச்சுக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்தது, திருப்பி நேராக எனக்கு சாப்பாடு வேணுமேன்னு கேட்குறார். இல்லை, இந்த ஆசிரமத்தில் 11 மணிக்கு தான் எப்பவும் சாப்பாடு, என்னது 11 மணிக்கா, ஐயோ என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து நீ போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரையான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை வாங்கிட்டு வர முடியாது, கொஞ்சம் கோவத்துலேயே உட்காந்து ரொம்ப கோவமாக இருந்துட்டுருக்கார். 11 மணிக்கு வந்தது, குடுகுடுன்னு ஓடி போகிறார். எனக்கு எங்கே தட்டுன்னு கேட்குறாரு. நீங்கள் தான் போய் எடுத்துக்கணும், என்னது நான் தான் போய் எடுத்துக்கணுமா, சரியாக போச்சு தட்டை கொண்டு வாப்பா அப்படிங்கிறார். இல்லை இல்லை தட்டு நீங்கள் தான் எடுத்துக்கணும். நேராக ஓடுறார், தட்டை எடுக்கிறார். ரொம்ப மன சங்கடம், என்னடா இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி குருஜி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்க்க உப்பும் இல்லை சப்பும் இல்லை. ஐயோ என்னடா அது உப்பும் இல்லை சப்பும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறது, சரி இதை சாப்பிடுவோமேன்னு சொல்லி நான் பக 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 பகபன்னு சாப்பிட்றார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, மந்திரம் சொல்லணும். என்னது மந்திரம் சொல்லணுமா, இங்கே கொலை பசியில் இருக்கேன், எங்கே போய் நான் மந்திரம் சொல்கிறது அப்படின்னு கோவத்தில் மனசை அடக்கி வைக்கிறார். திருப்பியும் மந்திரத்தை சொல்லி சாப்பிட்றார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு பார்க்குறாரு. எங்கே ரெஸ்ட்டு, கர்ம யோகா பண்ணு, வீட்டில் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல கர்ம யோகா பண்ணுன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் பொறுக்க விட்றான். கோவிச்சுண்டே திட்டிகிட்டே இலையை தூக்கி பொறுக்கிறார். பேசாமல் மதுலெட்டி குச்சிடலாமா, இருந்தாலும் என்னடா நிம்மதியை கேட்க வந்தால் எதையாவது சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டுருக்கு. திருப்பி இலையெல்லாம் பொறுக்கி போட்டாச்சு. திருப்பி அதை பண்ணி இதை பண்ணி அந்த கர்ம யோகாலாம் இவர் பண்ணிட்டார். முதுகு வளையவே கிடையாது. திருப்பியும் எனக்கு பசிக்கிறதேங்கிறாரு. இவருக்கு டீ மட்டும்தான் கொடுத்துருக்கா. சரி யானை பசிக்கு சோளை புரியான்னு சொல்லிட்டு இருக்கிற டீயை ஒரு 3 டம்ளர் எடுத்து அடித்தார். திருப்பி சாயந்தரம் சத்சங்கம் உட்காந்த இடத்துல தூக்கம் வர்றது இவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேசாமல் நைட்டோட நைட்டாக ஓடி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். திருப்பி சாயந்தரம் யோகா வேறு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு போய் குரட்டை விட்டு தூங்க பக்கத்தில் இருக்கிற தட்டி எழுப்புறாரு. குரட்டையெல்லாம் விடப்படாது பேசாமல், என்ன இப்படி அப்படிங்கிறார். கையில் செல்ஃபோனும் கொடுக்க மாட்டேங்கிறான். திருப்பி ஒரு படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் இவா சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் மாறி நம்ம மாறி பார்ப்போமேனு சொல்லிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் மாறுறார். கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊத்துறார். சரி நேற்று குரு வரல, இன்றைக்காவது வருவாராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறார். நேற்று இருந்த அந்த அவசர விஷயங்கள் இன்றைக்கி இல்லை. திருப்பி அன்னைக்கும் குரு வரல, அடுத்த நாளும் மாறுறார், அடுத்த நாளும் மாறுறார். திடீர்னு தோன்றுறது அப்பப்போ வெளியில் போயிடலாமா, இந்த குரு வேறு வரவே மாட்டேங்கிறார், இன்றைக்கு வரேன்னு சொல்லி வரலையேன்னு. அப்புறம் 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் கீழெல்லாம் குப்பை இருந்தது. சரி இது எதுக்கு கிடக்கு, நம்ம எல்லாத்தையும் எடுத்து போடுவோமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அங்கே ஆசிரமத்தில் இருந்த சின்ன சின்ன அந்த மயில் மற்ற விஷயங்கள் கூடலாம் விளையாண்டுருந்தார். இப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து 1/6 நாள் 7வது நாள் குரு வரார். குரு வரும்போது கேட்குறாரு, என்னப்பா எப்படி இருக்கேன், என்னமோ தெரில, வந்த அன்னைக்கு நான் திண்டாடினேன், நீங்கள் வேறு 5-6 நாள் வரல, எனக்கு என்னமோ இந்த ஆசிரம வாழ்க்கை பழகி போயிடுது. பேசாமல் சுவாமி நான் மாதத்தில் 1-5 நாள் வந்துடுறேன், இங்கே வந்து இருந்துக்கிட்டா, எனக்கு என்னமோ இப்போ பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்குது, இந்த உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடு கூட எனக்கெல்லாம் ஏற்றுக்க முடியறது அப்படின்னு சொன்னாராம். இப்போ குரு சொன்னாராம், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னோடய வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் இருக்கும்போது நீ துன்பமாக ஃபீல் பண்ணேன்னா அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துன்பத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு இன்பமாகவும் அதை உங்களுடைய கடமையாகவும் வேலையாகவும் நீ பண்ணியிருந்தேன்னா முதல் நாள் மாதிரி இல்லாமல் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீ இருக்குவேன். உன்னையே டெடிக்கேட் பண்ணாத சூழ்நிலையில் தான் சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு கோபமாக மாறிடுது. அதுக்கே கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னா அந்த விஷயம் உனக்கு தானாகவே நிம்மதியாக மாறும். நிம்மதி கடையில் கிடைக்காதுப்பா, உனக்கு உள்ளே தான் கிடைக்கும், நீ பண்ணுற வேலையில் கிடைக்கும், நீ அதில் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும்னு சொன்னார். அப்படியே இவர் கண்ணில் ரெண்டும் தண்ணி. ப்ராக்டிக்கலான விஷயத்தை குரு எனக்கு 5-6 நாளில் கற்றுக் கொடுத்துட்டார். இனிமேல் நான் வெளியில் போய் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறார், தொழிலுக்கு போகிறார். எல்லாத்துக்கிட்டையும் நண்பராக இருக்கார், அன்பாக இருக்கார். அதற்குண்டான அவாளுக்கு தகுந்த மாதிரி இவர் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் பெரிய சக்ஸஸ் மேனாக வர்றார். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், பல விஷயங்களில் இருக்கலாம். வேலையில் மட்டும் இருந்துட்டு வீட்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வேலையில் இன்னொருத்தர் காசு கொடுக்குறாள்னு அவாட்ட சிரிச்சுட்டு வீட்டில் சிரிக்காமல் இருந்தா
இல்லையா? ஆக இதை நிறையா விஷயங்களை நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிட்டோம்னா சக்ஸஸ் என்பது உண்டு. சரி,